சமையல் இன்னைக்கு நம்ம மக்கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ நமக்கு மக்கேக் பண்ற தேவையானது மைதா பவுடர் sugar condensed milk cocoa powder baking soda baking powder baking soda அப்புறம் மெல்ட் பண்ண பட்டர் லெமன் பைனாப்பிள் இல்லைனா வெனிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் மெஷரிங் ஸ்பூன்ஸ் மக்கேட் பண்ணுறதுக்காக மக் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் மறக்காம பால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ நம்மளுக்கு தேவையானது 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா sugar add பண்ண போறோம் சோ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பவுடர் sugar போடுறேன் பவுடர் சோ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர் போட்டுக்கலாம் கோகோ பவுடர் போட்டோன்னே ஒரு நல்ல ஸ்டிர் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் பிஞ்ச் போட்டுக்கலாம் பவுடர் 2 பிஞ்ச் போடுறேன் முடிச்சாச்சு நம்ம வெட்டிங் இன்கிரிடியன்ஸ் போகலாம் முதல்ல கண்டென்ஸ் மில்க் பார்த்துக்கோங்க கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பட்டர் போட போகிறோம் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுக்கிறேன் இப்போ பட்டர் ஆட் பண்ணியாச்சு நாம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் போடலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் போட்டோன்னே பைனாப்பிள் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் போட போகிறோம் இப்போ நம்ம 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி முடித்தோடனே நம்ம வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் போடலாம் 2 drops of lemon juice. இப்போ நம்ம இது ஒரு நல்ல mix கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 மினிட் இதை வந்து பேக் பண்ண போகிறோம் ஸோ 1 மினிட் வச்சு ஸ்டார்ட் கொடுக்க போகிறோம் சுவாசிப்பதும் உன்னுடைய வாழ்தானே இப்போ நம்ம செக் பண்ண போறோம் பாத்தீங்களா ஸ்டிக்ல ஒண்ணுமே ஒட்டல நல்லா கிளீனா இருக்கு அப்ப இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் பள்ளி மிட்டாய் இருக்கு டெக்கரேஷனுக்காக நான் இது போடுறேன்